பிரைஸ் லார்ட் ஆண்டவருடைய நாமம் மகிமடைவதாக இந்த காணொளி மூலமாய் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 135:2-3. கர்த்தருடைய வீட்டிலும் நம்முடைய தேவனுடைய ஆலய பிரகாரங்களிலும் நிற்கிறவர்களே, கர்த்தரை துதியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், அது இன்பமானது. சங்கீதக்காரனாகிய தாவீது அவங்க சொல்கிறாங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுறது இன்பமானது என்று சொல்லி, அவருடைய நாமம் இன்பமான நாமம். அந்த நாமத்தை பாடி, ஆண்டவருடைய நாமத்தை பாடி நம்ம எல்லாம் உயர்த்துவோம். இருக்கிற இடங்களை கரங்களை தட்டி என்னோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஜெபத்தோட ஜெயகீதங்களில் 284 பாடல், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் பேரன்பு நம் மத்தியில் என்றும் உள்ளது. நம்ம எல்லாம் சேர்ந்து பாடலை பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. ஒருவராய் மாபெரும் அதிசயங்கள் செய்தாரே, வானங்களை ஞானமாய் உண்டாக்கி மகிழ்ந்தாரே. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், பேரன்பு என்றும் உள்ளது. பகலை அல்வதற்கு கதிரவனை உருவாக்கினான், இரவை அல்வதற்கு சந்திரனை உருவாக்கினான். பகலை அல்வதற்கு கதிரவனை உருவாக்கினான், இரவை அல்வதற்கு சந்திரனை உருவாக்கினார். இன்று போற்றி புகழுவோ, நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. செங்கடலை இரண்டாக பிரித்து நடக்க செய்தார், பார்வனையும் படைகளையும் மதிலே மூழ்கடித்தார். இரண்டாக பிரித்து நடக்க செய்தா, பார்வனையும் படைகளையும் மதிலே மூழ்கடித்தா. இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. ஜனங்களை வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றா, எதிரியின் கையில் நின்று விடுவித்து காத்து கொண்டா. வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றா, எதிரியின் கையில் விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்று நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தா, உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறா. தாழ்மையில் இருந்த நம்மை எல்லாம் நினைவு கூர்ந்தா, உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர்
அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது கர்த்தரை துதியுங்கள் அவர் என்றும் நல்லவர் அவர் பேரன்பு என்றும் உள்ளது Thank you pa உங்க பேரன்பு எங்க மேலே என்றென்றைக்கும் இருப்பதற்காக உமக்கு நான் நன்றி சொல்லுகிற ஆண்டவரே Hallelujah, Hallelujah, Hallelujah. உங்க சிறுமையும் சிறுமையும் அவர் கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார் எத்தனை எல்லைகளை சிறுமைப்பட்ட நாட்கள் இருந்திருந்தாலும் இந்த வருடத்திலே அவை எல்லாவற்றையும் தாண்டி போகிற கிருபையை உங்கள் மேலே என் மேலே வைக்க கர்த்தர் பெரியவராக இருக்கிறார் அவருடைய கிருபை என்றும் மாறாததாக இருக்கிறது ஒருவேளை சூழ்நிலைகளை பார்த்து பிரச்சனைகளை பார்த்து சோர்ந்து போனீர்களோ சோர்ந்து போகாதீர்கள் உங்கள் மத்திலையும் என் மத்திலையும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் வீர் லகாய் ரோகிம் நம்மை காண்கிற தெய்வம் உங்களையும் என்னையும் காண்கிற தெய்வம் நீனும் நானும் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலும் என் நடுவிலும் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் பயப்பட தேவையில்லை சோர்ந்து போக தேவையில்லை காரணம் உங்களை காண்கிற கர்த்தர் உன் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்னோடு சேர்ந்து பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள் தேங்க்யூலாம் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே என் எளிமையில் கை தூக்க வந்தவரே தூரத்த பாட்ட என்னை நீ மீண்டும் சேர்த்து கொண்டே ஒதுக்கப்பட்ட என்னை பெரிய ஜாதியாய் மாற்றினேயோகி நிறைவேற்றினீர் வாக்கு தத்தம் செய்தி நீ
சொன்னதை நிறைவேற்றினியே. விலகாய் ரோகி என்னை காண்கின்ற தெய்வம் நீ. விலகாய் ரோகி எங்கள் ஜீவனிரோற்று நீ. விலகாய் ரோகி என்னை காண்கின்ற தெய்வம் நீ. விலகாய் ரோகி எங்கள் ஜீவ நீரோற்று நீ. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். புறஜாதி என்னை தேடி வந்து சுதந்திரவாளியாய் மாற்றி விட்டி வாக்கு தத்தம் செய்தேன். நீ சொன்னதை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினியே. ஓ நன்றி அப்பா, வாக்கு தத்தம் செய்திரே. நீ சொன்னதை என் வாழ்வில் நிறைவேற்றினீரே. விலகாயிரோகி என்னை காண்கின்ற தெய்வம் நீ. ஓ விலகாயிரோகி எங்கள் ஜீவ நீரூற்று திறந்து கத்தர துதிக்கலாம். ரீமா கரபா ஷேலேரே போ கரபா துரமலா கரபோ தூரமா ஷண்டரபா துரமலா கரம துரமலா கரபோ தீரமலா கர சங்கல மரம துரு பிபி அதுரமலா கரபா நீ மரபலா கர மதுரபலா கர மதுரமலா கரபோ. நீர் உன்னதர் ஆண்டவர், நீர் பரிசுத்தர், நீரே மகத்துவர். உந்த காலை வெள்ளம் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் பா, மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் ஆண்டவரே. மை துதிக்கிறோம் பா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. எங்க வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் அது ஆயிரம் பதினாயிரம் அதற்கு மேலானது ஆண்டவரே. அது எண்ண முடியாததா இருக்கிறதே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா, நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேர ஒளியில் வாசம் அணுகிறவரே, எங்கள் நடுவில் வாசம் அணுகிற தெய்வமே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ரிபாலா கரபா துரபலா கரபா ஜூல் மஹாசன் மோரப லோக்கரபா தூனமரா கலபா தூபரபலா கரபா ஷேகட போதிரவி அங்குதரபா. ஆண்டவரே, யார் யார் என்னென்ன தேவைகளோடு ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகள் மத்தியிலே காண்கிற தெய்வமாக இருக்கிறீரே. இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும் சுவாமி, இன்று ஒரு அற்புதம் நடக்கட்டும். எந்த தேவைகளாக இருந்தாலும் சரி, அது என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, என்ன பாடுகளை உங்களுடைய பிள்ளைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இன்று ஒரு முடிவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீர் காண்கிற தெய்வமாக இருக்கிறீரே. உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளியினில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே. மனிதருள் யாரும் கண்டிரா மகிமை உடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏல் மூலம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. முடி ஒன்றும் இல்லை. ஏல் போலாம்
உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக
நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையட்டும். இந்த காலை இந்த வேளையில் சங்கீதக்காரனாகிய தாவீது இங்க ஒரு அழகான வார்த்தை சொல்லுகிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறீர். ஆண்டவருடைய நாமம் மகிமையடையட்டும். இந்த இடத்துல பார்க்குறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும். நீங்கள் சொல்லுகிற பல காரியங்களை காட்டிலும், நீங்கள் சொல்லுகிற பல வார்த்தைகளை காட்டிலும் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஒரு நிமிஷம் நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த வேலையிலும் நீர் எங்களோடு பேசுங்கப்பா. உம்முடைய வார்த்தையின் சத்தம் எங்கள் இருதய பலகையில் எழுதப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை அற்புதங்களை செய்யட்டும். உம்முடைய கிருபை கற்பணிக்கிறேன். எங்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். மீண்டும் ஒரு விசை அந்த கர்த்தருடைய வார்த்தையை நாம் படிக்கலாம். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் நான் என்ன அவர் சொல்கிறார், உண்மை நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். யார் ஆண்டவருடைய கிருபை நம் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதா இருக்கிறது, அவருடைய உண்மையை பார்த்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உங்கள் உண்மை ஏன் உண்மையானால அல்ல, அவருடைய உண்மையை உங்களுக்கும் எனக்கும் தந்திருக்கிறதுனால. அங்கே அழகாய் சொல்லுகிறார், உங்கள் உண்மை நிமித்தம் உங்க நீங்கள் என் மேலே வச்சிருக்கிற கிருபையின் நிமித்தம் நான் உங்களை என்ன செய்கிறேன், துதிக்கிறேன். ஆண்டவரே, சகல பிரஸ்தாபத்தை நான் சொல்லுகிற அநேக வார்த்தைகளை காட்டிலும் நீங்கள் உங்கள் வார்த்தையை மகிமைப்படுத்தி வைக்கிற தேவனாக இருக்கிறீங்க. இந்த இடத்துல பார்க்குறோம், சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை தேவன் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையட்டும். அவருடைய வார்த்தையில் மகிமை இருக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. அவருடைய வார்த்தையில் வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தையில் பலன் உண்டு, அவருடைய வார்த்தையில் ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில் சத்துவம் உண்டு, அவருடைய வார்த்தை பெரிய பெரிய காரியங்களை செய்து முடிக்கிற ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற மகிமை உங்கள் இல்லை உங்கள் எல்லைகளை மூடுகிற ஒன்றாய் காணப்படுகிறது. நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அந்த வார்த்தை பெரிய மகிமைகளை கொண்டு வரும். அந்த வார்த்தை பெரிய பெரிய அற்புதங்களை செய்யும். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் காத்திருக்கும் பொழுது மகிமை பெரிதான காரியங்களை செய்கிறதை முதலாவது நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்று, அவருடைய வார்த்தை நம் மத்தியிலே மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ரெண்டாவது, பிலிப்பியர் 4:19 நம்ம வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவையெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே அவர் நிறைவாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். இரண்டாவது பாருங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ பாருங்கள், தேவ பிள்ளைகளே, உங்களுக்கும் எனக்கும் அநேக குறைவுகள் இருக்கிறது. தேவனிடத்தில் அநேக ஐஸ்வர்யங்கள் அநேக ஐஸ்வர்யம் இருக்கிறது. இப்போ பாருங்கள், நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், உங்களுக்கும் எனக்கும் ஞானம் என்கிற ஐஸ்வர்யம் குறைவாய் காணப்படுகிறது. அநேக ஐஸ்வர்யங்களிலே ஆண்டவர் தருகிற ஐஸ்வர்யம் ஞானம் என்கிற ஐஸ்வர்யம். என் வாழ்க்கையில் அநேக குறைவுகள் இருக்கிறது, அநேக பிரச்சனைகள் இருக்கிறது, அநேக பாடுகள் இருக்கிறது, அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் கடந்து போவதற்கு நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, ஞானம் பிரதானம். என் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாய் ஒரு குறைவு இருக்கிறது, அது எப்படி நாம் கடந்து போக முடியும் என்று நீங்கள் யோசிப்பீர்களே. ஆனால் ஒன்றை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் ஏதோ ஒரு வேலையில் ஏதோ ஒரு காரியங்களை வேலை செய்து கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கலாம். இப்போ பாருங்கள், யாருமே செய்ய முடியாத வேலையை
தேவன் தந்திருக்கிற ஞானத்தின்படி அந்த காரியத்துல ஒரு சின்ன ஜெபமண்ட் நீங்க போய் தொடும் பொழுது ஆண்டவர் அந்த காரியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அந்த ஞானம் வந்த பிறகு அந்த காரியம் சக்சஸ்ஃபுல்லா முடியும் பொழுது நிறைய வெகுமதிகளை உங்க லைஃப்ல அவங்க கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியும். இதுதான் தேவன் தருகிற ஐஸ்வர்யம், ஞானம் என்கிற ஐஸ்வர்யம். இந்த ஞானம் என்கிற ஐஸ்வர்யம் வரும் பொழுது காரியம் ஒரு வேலை செய்யும் பொழுது அது சக்சஸ்ஃபுல்லாய் முடியும் பொழுது அநேக பாராட்டுகள் வரும், அநேக வெகுமதிகள் கொடுப்பார்கள். குறைவுகளை அவர் நிறைவாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய மகிமை கேட்டதை தருகிற ஒன்றாய் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய ஆகாரத்திற்காக முறுமுறுத்த பொழுது அவங்க எல்லாம் மோசையிட்ட முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வனாந்தரத்தில் எதுக்கு கூட்டு வந்த, இந்த வனாந்தரம் எதுக்கு எங்களுக்கு, நாங்கள் அங்கே இருந்தால் திருப்தியாக சாப்பிட்ருப்போம் அப்படி இப்படின்னு சொல்லி முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு இறைச்சி கிடைக்கலன்றதுக்காக முறுமுறுக்க ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த மோசே தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். விண்ணப்பம் பொழுது நடந்தது என்ன தெரியுமா, கீழ்காற்று எழும்பி அவர் தேவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்தது. தேவ பிள்ளைய, மகிமை உங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிற ஒன்றாயிருக்கிறது. மகிமை அற்புதங்களை செய்கிற ஒன்றாயிருக்கிறது. இப்போ பாருங்கள், இவங்க லைஃப்பில் சாப்பாட்டுக்காக ஒரு முறுமுறுப்பு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்ம லைஃப்பில் ஒரு காரியம் நடக்கலைன்றதுக்காக நம் முறுமுறுக்காதீங்க. அமைதியே ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உங்கள் வார்த்தை எங்கள் லைஃப்பில் அற்புதங்களை செய்யும் என்று நீங்கள் காத்திருக்கும் பொழுது, என்றைக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காடைகள் எங்கும் பாளையத்தை நிரப்பினது போல, ஒரு கீழ்காற்று வந்து பாளையத்தை முழுவதும் காடையினால் நிரப்பினது போல, உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களை செய்ய அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. யோசித்து பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாத்திரை அகமும் 16:13 நீங்கள் வாஸ்து பார்த்தீர்களே, ஆனால் காடைகள் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது, விடியற்காலத்தில் பாளையத்தை சுற்றி பனி பெய்திருந்தது. போதும், இப்ப பாருங்க, ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம் காடைகளை கொண்டு வந்தது. அடுத்தது என்னாகும், 11:31 நம்ம வாசிக்கலாம். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்துக் கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும், அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. இப்ப பாருங்க, ஆண்டவருடைய நாமம் மகிமையடையட்டும். 2 முழம் உயரமா இருந்ததாம். எனக்கு ஒரு காரியம் தோன்றது, என்னன்னீங்கன்னா, 2 முழம் உயரம் இருந்துச்சுன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்தப்பே காடை மேலே தான் கால் வச்சு நடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தம்முடைய மகிமையை அங்கு காண்பித்த தேவனாய் வெளிப்படுகிறார். தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியிலும் ஏமத்திலும் அற்புதங்களை செய்கிற ஒன்றாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை உங்களையும் என்னையும் பாதுகாக்கிற ஒன்றாய் இருக்கிறது. எப்படி சொல்லுகிறேன் என்றால், இஸ்ரவேல் புத்திரர்கள் எல்லாரும் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படும் பொழுது அவங்க செங்கடலுக்கு நேராக வந்துட்டாங்க. வந்தாலும் கூட பார்வோன் சேனை அவர்களை பின்தொடர்ந்து எதிரிப்படை தடத்தி கொண்டே வருகிறது. பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்க எல்லாம் பின்னாடி நடக்கிற பிரச்சனை பார்வோனுடைய சேனையை பார்த்து பயப்பட்டாங்களே தவிர, தமக்கு முன்பதாய் நிற்கிற கர்த்தருடைய சேனையை பார்க்கவில்லை. தம்முடைய தம்மை முற்றிலும் மூடியிருக்கிற அக்கினி ஜுவாலைகள் மூடியிருக்கிறது, கர்த்தருடைய சேனைகள் நிற்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தாசனாகிய மோசே நிற்கிறதை அவங்களுக்கு பார்க்கவில்லை. மாறாக பிரச்சனைகளை பார்த்து பயப்பட்டார்களே தவிர, தமக்கு முன்பாய் நிற்கிற சேனையை பார்க்கவே இல்லை. இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், பல சூழ்நிலைகள் உலகத்தை சுற்றிலும் என்ன காரியங்கள் வேணாலும் நடக்கலாம். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுக்காகவும் எனக்காகவும் விண்ணப்பம் பண்ணுகிற தேவனுடைய ஊழியக்காரரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவர்களை அவரிடம் சொல்லாம ஒரு காரியத்தையும் கர்த்தர் நம்ம லைஃப்ல அனுமதிக்கவே மாட்டார். பயப்பட தேவையில்லை. இவங்க எல்லாம் முன்னாடி நிற்கிற மோசையோ இல்லை தன்னை மூடி நிற்கிற மேகஸ்தம்பத்தையோ அக்கினி ஸ்தம்பத்தையோ பார்க்கல, தனக்கு பின்னாடி நிற்கிற பிரச்சனையை மாத்திரம் பார்த்தாங்க. இன்றைக்கு நம்ம யாரும் அப்படி பார்க்க தேவையில்லை. காரணம், உங்களுக்கா எனக்கா விண்ணப்பம் பண்ணுகிற கர்த்தருடைய ஊழியக்காரர் இருக்கிறார்கள். உங்களுக்கும் எனக்கும் கொடிக்கோடு பணிவிடை தூதர்கள் இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள். இந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீர்கள். இந்த கொரோனாவை பார்த்து பயப்படாதீங்க. யாரும் சோர்ந்து போகாதீங்க. காரணம், உங்க மேலே ஏன் மேலையும்
கர்த்தருடைய மகிமையின் மேகம் மூடி இருக்கிறது, கர்த்தருடைய அக்கினியின் மேகம் மூடி இருக்கிறது. அதற்கும் மேலாக, அதற்கும் மேலாக உங்களுக்காக எனக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கிற ஊழியக்காரரை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவரிடம் சொல்லாமல் அவர் ஒன்றையும் செய்ய மாட்டார். பயப்படாதீர்கள், கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போகாதீர்கள், மாறா எளிமை நின்று சூழ்நிலையை அதட்டி பாருங்கள். நம் வாசிக்கலாம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:23-27 வசனங்கள் முடிய நம் வாசிக்கலாம். அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரே நித்திரையாயிருந்தார். அவரோ நித்திரையாயிருந்தார். காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் எப்படிப்பட்டவரோ, ஆற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்றார்கள். பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை அங்கு அற்புதங்களை செய்கிறது ஒன்றாய் இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே வாழ்கிற தேவனுடைய பிள்ளையே, சூழ்நிலை பார்த்து பயப்படாதீர்கள். இங்கு ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம வாசிக்கலாம். வாசித்ததை நம்ம பார்த்தோம். இயேசு படகில் இருக்கிறார், சீசர்களும் படகில் இருக்கிறார்கள். ஒரு புயல் காற்று வீசுகிறது, பேர் அலைகள் கொந்தளிக்கிறது. எல்லாரும் பயப்பட்டாங்க, ஆனால் இயேசு பயப்படலை. விசுவாச வாழ்க்கையில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் வாழ்கிற தேவனுடைய பிள்ளையே, உங்களை சுற்றி என்ன காரியங்கள் வேணாலும் நடக்கட்டும், ஒன்றே ஒன்று அறிந்து கொள்ளுங்கள், உங்களோடு இயேசு அவர் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், உன் கையை நான் பிடிச்சிருக்கிறேன், நீ பயப்படாத, உன் கூட நான் இருக்கிறேன், பயப்படாத. இந்த வேதத்திலே 365 தடவை பயப்படாதிருங்கள் என்ற கர்த்தருடைய வார்த்தையை பார்த்துருக்கிறோம். பயப்படாதீர்கள், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை. சூழ்நிலையை பார்த்து, பிரச்சனையை பார்த்து பயப்படாத, எழுந்து நின்று விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை அறிக்கை பண்ணும் பொழுது சூழ்நிலைகள் எல்லாம் மாறுவதை நீங்கள் பார்ப்பீர்கள், நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். எப்போ விசுவாசத்தோடு எழும்பி நின்று பிரச்சனை அதட்டும் பொழுது, அன்றைக்கு எவ்வாறு இயேசு எழும்பி நின்று காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினாரோ, அப்பொழுது அமைதி உண்டாயிற்று. இந்த பிரச்சனைகளை பார்த்து பயப்படாமல் நீங்களும் எழுந்து நின்று விசுவாசத்தோடு அதட்டும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசத்தோடு எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை உங்கள் வாயிலே அறிக்கை பண்ணும் பொழுது அற்புதம் நடக்கிறதை பார்ப்பீர்கள். 5வது, தேவன் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தேவன் தமது அதிகாரத்தை விளங்க பண்ணுகிறவராய் இருக்கிறார். அதிகாரம், எல்லா அதிகாரத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12 வாசிக்கலாம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். பாருங்க தேவ பிள்ளைய, விசுவாசத்தோடு இயேசு என்கிற நாமத்தை, இயேசு என்கிற வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியினாலே உங்களுக்கும் எனக்கும் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இயேசு என்கிற வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, இயேசு என்கிற வார்த்தையிலே சுகம் இருக்கிறது, இயேசு என்கிற வார்த்தையிலே பலன் இருக்கிறது. நீங்கள் சோர்ந்து போக தேவையில்லை, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தருடைய வார்த்தை அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் நடுவிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை மகிமையை கொண்டு வருகிறதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை குறைவுகளை நிறைவாக்குகிறதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் அது எல்லா செய்திகளும் நிறைவேற்றி முடிக்கிறதா இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை பாதுகாக்கிற ஒன்றாய் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை அற்புதங்களை செய்கிற ஒன்றாய் இருக்கிறது, கர்த்தருடைய வார்த்தை எல்லாவற்றுக்கும் மேலாக அதிகாரத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆண்டவருடைய நாமம் மகிமையடையட்டும். உங்கள் லைஃப்லையும் என் லைஃப்லையும் கர்த்தருடைய வார்த்தை
அற்புதங்களை செய்யும். அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு அறிக்கப்படுங்க, நீங்கள் அற்புதங்களை காண்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி முடிக்கப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். நம்ம எல்லாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, நல்ல வேலைக்காய் நன்றி சொல்லுகிறேன். உம்முடைய வார்த்தை அற்புதங்களை செய்கிற ஒன்றாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை நிறைவாய் நடத்துகிற ஒன்றாயிருக்கிறது. உம்முடைய வார்த்தை எங்களை பாதுகாக்கிறதா இருக்கிறது. உங்கள் வார்த்தை எங்கள் லைஃப்பில் அற்புதங்களை செய்கிறதா இருக்கிறது. உங்கள் வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் அதிகாரத்தை கொடுக்கிற ஒன்றாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான பலனை கொண்டு வரட்டும்ப்பா. கிருபைக்கு அர்ப்பணிக்கிறேன். நேசிக்கிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.